ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் பேர் வந்துட்டு கருங்கால குடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலூர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. திருச்சி போகிற ஹைவேயில் கொஞ்சம் டிவியேஷன் எடுத்து நீங்கள் உள்ளே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸு, ஜெயின்ஸோட பெட்டு, தீர்த்தங்கராவோட ஸ்கல்ப்சர்ஸு, தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, வட்டெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் சுற்றி பார்க்கலாம். கருங்காலக்குடி பெரும்பாலும் இந்த சமணர் மலை இருக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் மலை, பஞ்சபாண்டவர் குன்று, இந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஊரில் நிறைய பேருக்கு வந்துட்டு சமணர்கள் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஊரில் உள்ளவங்களுக்கு சிலவங்க புத்தர்னு சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, சிலவங்க வந்துட்டு சித்தர்னு சொல்லணும், அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு. மேலே உப்பளிக்குண்டுன்னு ஒரு ஊர் திருமணம் பக்கத்தில், அங்கே வந்துட்டு மகாவீரோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அதை பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட அந்த ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சுற்றினேன். இந்த கோவிலா அந்த கோவிலா இது அதெல்லாம் கேட்டாங்க, கண்டே பிடிக்க முடியல. கடை ஆல்மோஸ்ட் ரிட்டன் ஆகிற நேரத்தில் வந்துட்டு சொன்னேன், அதாவது கண்டுபிடிச்ச சிலை அதை எடுத்து இப்போ ஒரு கோவில் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஓ நீங்கள் புத்தர் சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. ஏன்னா ஸோ யாருக்குமே அந்த மகாவீர் சமணர் சமணர் கோவில்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ புத்தர்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா சித்தர் வாழ்ந்த இடம்ன்றாங்க, இல்லைனா பாண்டவர் மலைன்றாங்க. எந்த மலையை பார்த்தாலும் பாண்டவர் மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஏரி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய மலை கிடையாது, ஒரு சின்ன குன்று தான் அது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கேவ் இருக்குது. ஸோ வழக்கமாக ஆஸ் யூஷுவல் சமணர்கள் குகையில் இருக்கிற மாதிரி ஒரு திட்டு மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. ஸோ இந்த திட்டு எதுக்குனா வந்துட்டு மழை தண்ணி வந்து அப்படியே இதிலே வடிஞ்சிற மாதிரி, ஸோ அதுக்காக திட்டு கட்டியிருக்காங்க. இந்த திட்டு இல்லாட்டினா இந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கல்லு கீழே போயிடும். ஸோ இது வந்து அந்த உள்ளே நுழைஞ்சோன்னு உள்ள கேவ் அது. பழைய கட்டடம் அப்படியே இந்த ஒரு நிமிஷம். இப்போ இது வந்து பழைய தமிழ் பிரம்மி எழுத்துக்கள், அது ரொம்ப தொன்மை வாய்ந்தது, எப்படியும் ஒரு 2000 இயர்ஸ் ஓல்டு தமிழ் பிரம்மி எழுத்துக்கள். இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த சமணர்கள் வாழ்ந்த இடத்துல வந்து இது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி, மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டு போட்டிருப்பாங்க. அந்த திட்டு கீழே பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு அதில் ஒரு தமிழ் பிரம்மி எழுது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிறுக்கியிருக்காங்க, தமிழில் கிறுக்கியிருக்காங்க பக்கத்தில். பட் இது வந்து தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது இங்கே ஒரு சின்ன குழி மாதிரி ஒன்று தோண்டியிருக்காங்க. ஸோ அந்த குழி அது எதுக்குன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சமணர் படுக்கை. வழக்கமாக சமணர் படுக்கைன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் படுக்கை இருக்கும். இந்த இடத்துல மட்டும் எப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிங்கமோட சிற்பங்கள் இருக்குது, இதில் நல்லா க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு சிங்கம் இது ஒரு சிங்கம், இங்கே ஒரு சிங்கம், இது ஒரு சிங்கம், இதோட சிற்பங்கள் இருக்குது இதில். இந்த கல்லை வடிவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சமணர் படுக்கை இருக்குது. ஸோ இப்போ செல்ல படுக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த தலை வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லா படுக்கையிலையும் இல்லாத மாதிரி. இப்போ இந்த இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும், இது ரெண்டுலையுமே வந்து தலை வைக்கிற மாதிரி தலகாணி மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இதில். ஸோ இதெல்லாம் படுக்கை தான். ஸோ இங்கே வந்துட்டு அந்த வழக்கமாக வந்துட்டு அந்த படுக்கை பக்கத்தில் ஒரு குழி அமைச்சிருப்பாங்க. அந்த குழி வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கும், சைஸும் வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழி இது. ஸோ இந்த குழியோட பர்பஸ் என்னன்னு தெரியல எக்ஸாக்டாக. இப்போ வந்து ஊற்று தண்ணிலாம் வந்துச்சுன்னா வந்துட்டு அது வந்து அந்த பெட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுக்காக என்ன பண்ணுறாங்க, சின்ன ஒரு வடிகால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வடிகால் தான் இது. இந்த தண்ணி வந்து
வெளியில் போயிடணுக்காக இல்லை வடிகால். ஸோ ஸோ இந்த மாதிரி குழிகள் பாருங்கள். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது இந்த குழி, இது ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒற்றை பாதம் இருக்குது, ஒரு ஒற்றை பாதம் இருக்குது. நிறையா கல்லை செதுக்கியிருக்காங்க, அது சின்ன சின்ன ஓவியங்களை செதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த குழி வந்துட்டு ஓவல் ஷேப்பில் இருக்குது, அதை சுற்றி வந்துட்டு பழையபடி ஒரு 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 டிசைன் மாதிரி போட்டு செதுக்கியிருக்காங்க. இதில் இது வந்து ஒரு தீர்த்தங்கரர். அவர் வழக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தீர்த்தங்கரர் எல்லாருக்குமே தலையில் கொடை இருக்கும், அந்த த்ரீ டயர் கொடை இருக்கும். ஸோ இவருக்கு தலையில் வந்து கொடை இல்லை, கொடை கிடையாது, ஒரு தாமரை மலரில் உட்காந்துருக்காரு. ஸோ இவர் வந்து மகாவீராகவும் இருக்கலாம், இல்லை அவருக்கு முன்னாடி உள்ள அந்த 23 தீர்த்தங்கரில் ஒரு தீர்த்தங்கரராக இருக்கலாம் அவர். ஸோ ஒரு தீர்த்தங்கரோட சிலை இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இது வந்து ஒரு வட்டெழுத்தில் வட்டெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, அது தமிழ் பிரம்மி இன்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கு அப்புறம் வந்த தமிழ் எழுத்துக்கள் அது. ஸோ இது வட்டெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன் அது. நல்ல ஒரு பெரிய பாறை. ஸோ இந்த பாறையில் வந்துட்டு இந்த தீர்த்தங்கரோட ஸ்கல்ப்சரை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேவுக்கு மேலே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ சரி, ஓ இந்த இது வந்து படி போடணுக்காக போட்டிருக்காங்க, படி போடல. இப்போ இங்கே வந்து அந்த படி வந்து ஃபர்தராக போடணுக்காக கோடு போட்டுருக்காங்க, இவ்வளோ தூரம் கொண்டு போகணுன்ட்டு. பட் படி பாதியிலே நிப்பாட்டாங்க, என்ன ரீசன் தெரில. இந்த கோடு ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு இந்த ஊர்க்காரர் ஒருத்தர். ஆனால் வெளில பெயிண்டிங்கில் போட்டதே, ஆனால் அப்போ உள்ள பெயிண்டிங் தான் அழிஞ்சிரு, இது அழியவே அழியல. சரி சரி, இந்த இதுதான் படுக்க. ஸோ இங்கேயும் வந்து படுக்க இருக்கு, அந்த இதுக்கு உள்ளதையும் படுத்துருக்காங்க, அதுவும் படுக்க. இந்த இதுலையும் கல்வெட்டு இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. ஆமாம், இது ஃபுல்லாக கல்வெட்டு, அது வந்து இந்த கல்வெட்டு என்ன வட்டெழுத்தது. ஸோ இங்கே கிடாரிப்பட்டியில் பார்த்தோம்ல, அது அங்கே வந்து ரெட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ராயிங்ஸ் இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு ஒயிட் கலர் பிக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மனுஷனோட ட்ராயிங்கு, இது எப்படியும் வந்து 5000 இயர்ஸ் ஓல்டு. இங்கே ஒரு மிருகம் இருக்குது இதில். இது பார்த்தீங்கன்னா தமிழ் வட்டெழுத்து, இங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. பட் இது வந்து கோயிக்குள்ளே இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாறை இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ வந்து இவ்வளோ உயரத்தில் பாறை இருக்குது, மனுஷனே உள்ளே போக முடியாது அவ்வளோ உயரத்தில் பாறை இருக்குது. ஸோ அது கீழே வந்துட்டு, ஸோ அந்த தமிழ் வட்டெழுத்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ எப்படி இதுக்குள்ளே போய் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதுனாங்கன்னு தெரில. ஸோ இந்த படுக்கைக்கு மேலே குகைக்கு நல்ல இன்டீரியரில் வந்துட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. போனியுமா? ஸோ இங்கே ஒரு கேவ் இருக்கு. ஆ சரி சரி, அப்போ எப்படா சொல்லுத்த. இந்த இதில் என்னமோ வரைஞ்சிருக்காங்க மாடு மாதிரி.
ஆனால் மாடுன்னு தெரியல என்னன்னு தெரியல, அந்த வரைஞ்சிருக்காங்க அது மாடாக்கு ஆடாக்கும் ஆடா என்னன்னு தெரியல, மேலே கொம்பு மேலே ஒன்று மேலே முழுக்குன்னு வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த ஆட்டுக்கு மலாடகா கொம்பு இருக்கும், இந்த இது ஊரும் தங்கிட்ட நம்ம பொம்மை மாதிரி வச்சுருக்காங்க. கூட கேஷ் இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு அந்த சமணர் பெட்டு பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஓவியங்கள் இருக்குது, அந்த கேவ் பெயிண்டிங்ஸு நிறையா பெயிண்டிங் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பெயிண்டிங்கு, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இல்லை இந்த இதெல்லாம், பட் நிறையா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது. இங்கே ஒரு மனுஷன் ஒரு நாள் தெரியுது, ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. இதில் என்ன கொடுமைனா இதில் வந்து பேர்லாம் எழுதியிருக்காங்க இது மேலே. அதே பெயிண்டிங் உள்ளது கூட இங்கிட்ட இருக்கு நிறைய பாருங்க. இல்லை இது எல்லாமே பெயிண்டிங்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பழைய காலத்து கேவ் பெயிண்டிங்ஸு. இப்போ அங்கே இந்த அங்கிட்ட இருக்கு பாருங்க நிறையா. இங்கே பாருங்க இது ஒரு மனுஷன், அந்த பக்கம் ஒரு மனுஷன். ஆகாஷம் வேணாம் அங்கே வர, நீர் 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 வேணாம் வேலை வேணாம் நில்லு கொஞ்சம் அவ்வளோதான் இதை அங்கேயே வந்துடுற. நான் இதுக்குள்ளே எப்படி போய் வரைஞ்சாங்கன்னே தெரில, அந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே. இந்த அங்கிட்ட நிறையா இருக்கு. ஸோ இது பாருங்கள், ஆனால் இதெல்லாம் என்ன இது என்ன உருவனே தெரிய மாட்டேங்குது, என்ன உருவனே தெரியல, தெரியாத அளவுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னான்னு தெரியல. இப்போ இது எல்லாமே சமணர் காலத்துக்கு முன்னாடி உள்ளது, ஸோ அவங்க வாழ்ந்த டைம் கிடையாது. ஸோ இந்த ஓவியங்கள்லாம் செல்லது வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது, பட் என்ன என்ன சொல்ல வராங்க என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியலண்ணா. இந்த ஒரு குதிரை மாதிரி இருக்குது பாருங்க, எது இருக்குது பாருங்கள் இந்த. ஆனால் இங்கேருந்து பார்க்கறதில்ல, ஆனால் எட்டத்தில் பார்த்தா தெரியுது. அப்படியா, இந்த இருக்கு பாருங்க கால் ரெண்டு கால் இதெல்லாம் தெரியுது பாருங்க. இது இது சொல்கிறீங்களா சிவப்பு கலரில்? ஆமாம், அதில் குறுக்க வந்து வெள்ளை அந்த பழைய இது போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இதுலேயே வந்து அந்த ரெட் பெயிண்டிங் இருக்குது இல்லை, பட் வந்து ப்ராமினெண்ட்டாக இல்லை, ரெட் பிக்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து எட்டத்தில், பட் ப்ராமினெண்ட்டாக இல்லை. அதில் எட்டத்தில் பார்த்தா குதிரை மாதிரியே தெரியுது, குதிரையாக என்னென்ன. ஆமாம் ஆமாம், ஏதோ 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 மிருகம் மிருகம் ஏதோ ஒரு மிருகம் நான் தலையில் எடுத்துகிட்ருக்கேன் நான். பட் ஏதோ ஒரு மிருகம் இருக்குது, ஆனால் அது வந்து ரெட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அது, பட் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரில. இப்போ இங்கே இதோ இங்கேயும் ரெட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ரெட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி இங்கேயும் ஒரு மிருகம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒயிட் பிக்மெண்ட்டு ரெட் பிக்மெண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணி ஓவியங்கள் இருக்குது, இதில் எல்லாமே கற்கால ஓவியங்கள், அது ப்ரீ ஹிஸ்டாரிக்கல். அது ஸோ இப்போ நம்ம ஓவியங்கள் பார்த்த பாறை இதுதான். ஸோ இந்த பாறை வந்துட்டு கரெக்டாக வந்து ரூஃபில் தான் இருக்குது அந்த ஓவியங்கள் எல்லாமே. இது ஒரு மாடா ஒட்டகச்சிவிங்கியா என்னன்னே தெரில, அந்த மாதிரி ஒரு ஆட்டு இது. இது ஒரு மிருகம், ரெண்டு கொம்போட இருக்குது, மாடான்னு தெரில. ஸோ வந்து அந்த ரெட் பிக்மெண்ட்டு ஒயிட் பிக்மெண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. கிடாரிப்பட்டியில் நம்ம பார்த்தது வந்துட்டு வெறும் ரெட் பிக்மெண்ட் மட்டும்தான். இப்போ பெயிண்டிங் பார்த்தோம்ல, அந்த பெயிண்டிங் பார்த்ததுக்கு அந்த மலைக்கு மேலே உள்ள ஏரியா தான் இது.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறையா வந்துட்டு படுக்கைகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் படுக்கைகள் இருக்கு. இப்போ ஏற்கனவே படுக்கைகள் பார்த்தோங்களா கீழே. ஸோ அது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதை இருக்குது. ஸோ இங்கேயும் படுக்கைகள் இருக்குன்றாங்க இந்த ஊருக்காரங்க. ஒருத்தவங்க ஊருக்கார தான் கூட்டு போகிறாப்புல ஒருத்தர். பாட்டில் கிட்டலாம் பாருங்க எவ்வளோ கிடக்குன குப்பையை வந்து சமைச்சிட்டு சாப்பிட்றதில்ல. சரி சரி. ஃபுல்லாக அந்த சீட்டு சீட்டு விளையாடுறது இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆ இதா இதுவும் தானே. ஸோ இது ஒரு கேவு. ஸோ இங்கேயும் பெட் இருக்கு. தவழ்ந்து தான் உள்ள போகிற மாதிரி இருக்கு. தலாணி மாதிரி வச்சு செஞ்சிருக்காங்க. நல்ல பிரைவேட் ரூம் மாதிரி இருக்குது. இது எப்போதுமே ஏசி மாதிரி இருக்கு. இல்லை குடும்பம் நல்லா இருக்கு. ஒரு படுக்கை மட்டும் இருக்குல்ல, தனியாக ஒரு படுக்கை மட்டும் அழகாக கொடுத்துருக்காங்க. நல்ல அழகு தலாணி மாதிரி வச்சு கொடுத்து ஒத்த படுக்கை மட்டும் இருக்கு. தனி ரூம் போகிற மாதிரி இருக்கு. இது தனி மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கு. ஏன்னா அது பூரா அப்படியே கல்லடக்கு வச்சு மற்ற எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கு. இந்த பெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு ஒரு அருமையான கேவ். எப்படியும் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இந்த ஏரியா. ஸோ அதில் வந்து இந்த ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க. இவர் பேர் வந்து சரவணன். ஸோ இந்த இந்த ஊர் சேர்ந்தவர், இங்கே தான் இருக்கார் அவர். ஸோ இங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்பில எங்களுக்கு அதை சுற்றி காட்டுறதில்ல. சரியான மானியூமெண்ட்டு கிடாரிப்பட்டியில் பார்த்த மாதிரி அங்கே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. என்ன வந்து கிடாரிப்பட்டி வந்து பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த மலை மேலே ஏறுறது அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. பட் அங்கே என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே இந்த இந்த இடத்துலையும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மானியூமெண்ட்டில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.